நம்முடைய மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்கள்லாம் அலைகள் தான். அலைகள் உற்பத்தியாகி இந்த பிரபஞ்சம் முழுவதும் வான்காந்தம் இந்த யூனிவர்ஸ்லையும் அப்படியே பரவிட்டே தான். அப்போ நல்ல எண்ணங்களை நாம வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மகிட்ட இருந்து ஒரு இனிமையான ஒரு ஹார்மோனியஸ் வைப்ரேஷன் இங்கிருந்து கிளம்பி அது வெளியே அப்படியே பரவி இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைய ஆரம்பிக்கும். இப்போ ஒருவரை வாழ்த்துறோம், வாழ்க வளமுடன், இல்லை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், உதவி செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இப்போ நமக்கு ஒரு ஹார்மோனியஸ் வைப்ரேஷன் நமக்குள்ளே ஜென்ரேட் ஆகும். இப்போ ஒருத்தரை கோவப்பட்டு சபிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எதிர்மறையான வைப்ரேஷன் முறுக்கு அலை இங்கிருந்து கிளம்பி பிரபஞ்சத்திலையும் வான்காந்த கணத்திலையும் பதிய ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த உலகத்தை எடுத்துட்டீங்கன்னா எல்லா ஜீவன்களும் ஒன்றோடொன்று இணைந்து தான் இருக்கின்றன ஆன்ம அளவில். அதாவது நம்ம மகான்கள் அப்படிலாம் சொல்றோம்னா அவங்களுக்கு ஏன் சினம் வர்றதில்லை அப்படின்னா இறைநிலைக்கு சமமா மாறிடுவாங்க. எல்லா ஜீவன்களும் அவங்களும் ஒண்ணுதான், இணைஞ்சே இருப்பாங்கிற உணர்வுக்கு போயிடுவாங்க. ஆனா நமக்கு நான் அப்படிங்கிற எல்லை கட்டி கொண்டு இந்த சிறிய உடல் அளவுல நம்ம இயங்கிக்கிட்டு இருப்போம். அப்பதான் இந்த வேறுபாடு உணர்வுகள் அதெல்லாம் வந்து தலைதூக்கி நிற்கும். இப்போ நான் யாரையாவது சபிக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்னாகுது, எல்லாரும் நானும் சமம் தான், இறைநிலையின் ஒரு அம்சம் தான், அந்த இன்னொரு ஜீவனும் இறைநிலையின் ஒரு அம்சம் தான். அப்ப என்னாச்சு, இன்னொருவரை சபிக்கும் போது யாரை நான் சபிக்கிறேன், என்னையே நான் சபித்துக் கொள்கிறேன். இன்னொருவரை வாழ்த்தும் பொழுது என்னையே நான் வாழ்த்திக் கொள்கிறேன் என்பது புரிஞ்சு. ஒரு விஷயம் ஒரு பொறாம வருது அப்படின்னா யாரையோ பார்த்து நான் பொறாமப்படுறேன்னா என்னையே பார்த்து நான் பொறாமைப்பட்டுக் கொள்கின்றேன் புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு விஷயம் நமக்கு வரல அப்படின்னு நினைக்கிறோமோ, உதாரணத்துக்கு ஒரு வாட்ஸ்அப் ஆடியோ கேட்டேன், அதுல அவர் என்ன சொன்ன, ஒருத்தர் சிந்தனையாளர் சொல்றாருன்னா ஒருத்தர் நல்ல செல்வ வளத்துல இருக்கிறாரு, அவரை பார்த்து நீங்க பொறாமப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய செல்வ வளம் குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னா எல்லா இந்த பிரபஞ்சத்துல ஒண்ணுதான், ஆத்மா அளவுல அனைவருமே சமந்தான், அப்ப இன்னொருவருக்கு ஒன்று கிடைத்து விட்டது என்பது என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொன்னா அது வேண்டான்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி இயற்கை அந்த வளத்தை உனக்கு குறைச்சிடும். இது செல்வம்னு உதாரணம் சொன்னாரு, பட் எல்லா வகையிலும் அப்படித்தான். அப்போ ஒருவரிடம் ஒரு நல்ல ஆற்றல் திறமை இருக்குது அப்படின்னு சொன்னா அதை பார்த்தவுடன் நாமும் அவரை போல் வரலாம், நம்மும் நம் தகுதியை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நல்ல எண்ணம் வந்துச்சுன்னா நாம கடைப்பிடிச்சு உயர்ந்துருவோம். அதை விட்டுட்டு நான் அவர் போல இல்லை, அவரை விட நான் உயர்ந்தவன் வேற ஏதோ கற்பனையை வளர்த்து கொண்டு அவர் மீது கொஞ்சம் பொறாமை அந்த உணர்வு வந்துச்சுன்னா நமக்கு அது கிடைப்பதில்லை. அப்போ நெகட்டிவ் வைப்ரேஷன் அந்த இடத்துல வரும். இப்படி நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஏதோ பழக்கத்தின் காரணமாகவோ இல்ல வேறு சில ஏதோ காரணத்தினாலேயோ நாம ஒரு பற்று வைத்திருப்போம், அந்த பற்றின் காரணமாகவோ இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வரும். எங்க பற்று இருக்குதோ அங்கதான் இந்த நெகட்டிவ் வரும். உண்மையிலே சொல்ல போனா அந்த ஏதோ ஒண்ணு பிடிச்சிட்டு இருப்போம், அதனாலதான் இந்த அது அது இல்லாம ஃப்ரீயா மற்றவர்களுக்காக வாழுதல், சுயநலம் இல்லாத சேவை செய்யும் போதெல்லாம் இனிமையான வைப்ரேஷன் நமக்குள்ள அது ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். யாருக்கோ உதவி செய்றீங்க, மன்றத்துல போய் சொல்லி கொடுக்குறீங்க, அப்பெல்லாம் பாருங்கன்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், இனிமையான வைப்ரேஷன், நான் ஒரு நிறைவு, ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது. ஒரு சின்ன எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கும்போது எங்க ஏன் நமக்குள்ளே உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு இனிமையான வைப்ரேஷன் வந்து அது இங்கே கொடுக்குது என்பது புரிஞ்சுக்கணும். அப்போ நெகட்டிவ் வைப்ரேஷன் வராத அளவுக்கு நாம விழிப்பு நிலையோடு இருந்து தவிர்த்து கொள்ளணும். தேடி பிடிச்சு நல்ல எண்ணங்களையும் நல்ல செயல்களையும் அதை பற்றிய சிந்தனையும் அடிக்கடி வளர்த்து கொண்டே இருக்கணும். அப்படி செய்ய 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 நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து நமக்குள்ள மாற ஆரம்பிச்சிடும். நம்முடைய குணமும் டெவலப் ஆகும், நம்முடைய கேரக்டர் வந்து நல்ல ஷேப் ஆகும். நல்ல ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிடணும். நீங்க மனவளக்கலையில ஆரம்பத்துல வரும்போது எப்படியோ இருந்திருக்கலாம், யாராவது கோவப்பட்டு பேசினா பதிலுக்கு கோவப்படுற டைப்பா இருக்கலாம். நல்லா வர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சின்ன குறைஞ்சிரும், அதுக்கப்புறம் என்னாவும் மனசுக்குள்ள திட்டுவாங்க, அதை கொஞ்சம் ஆராய்ச்சிக்கு எடுத்துட்டீங்கன்னா அதையும் விட்டுடலாம், நல்ல இன்னும் ரெடியூஸ் பண்ணி விட்டுடலாம். இப்படி நம்ம பழக்க 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 நமக்குள்ள ஒரு அந்த ஹார்மோனியஸ் வைப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்படி நம்ம வளர்த்துக்கிட்ட பிறகு ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னாலே ஒரு அமைதியான காந்த அலை அந்த இடத்துல பரவும். நம்மள்கிட்ட எல்லாரும் ஒரு இணக்கமான சூழ்நிலைக்கு வந்துருவாங்க. நம்ம அலைக்குள்ள வந்த உடனே இந்த ஆரா கிட்ட வைப்ரேஷன் ரீச் ஆகும் போதே நம்ம கிட்ட எதிர்த்து பேசணும், சண்டை போடணுங்கிற உணர்வு தான். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் தத்துவம். ஒருத்தர் நம்ம கிட்ட கோபப்பட்டு வராரு அப்படின்னு சொன்னா
இங்க இருக்கிற அலை தான் அதை தூண்டி விடுதுங்கிறத புரிஞ்சுக்கணும். நாம தன்மாற்றம் அடைந்து நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம்னா அவர் வந்து மாறிடுவார் என்பது புரிஞ்சுக்கணும். வீட்டுல இப்போ ஒருத்தர் கணவன் மனைவி சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்கன்னா, சண்டை போட்டுட்டே இவர் ஆபீஸ் போனாருன்னா ஆபீஸ்ல அங்க அவங்க திட்டுவாங்க யாராவது அவருக்கு மேல இருக்கிறவங்க, அதெல்லாம் நடக்கும். இங்க உடனே என்ன பண்ணணும், நீங்க இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் வருதுன்னா அங்கேயே விழிப்புணர்வு ஆராய்ச்சி பண்ண எங்க தவறு வந்தது, சரி ஓகே ஃபோன் பண்ணி உடனே சாரி கேட்டுடணும், ஆமா நான் தவறா பேசிட்டேன் சாரின்னு சொல்லுங்க, உடனே இங்க நியூட்ரலைஸ் ஆயிடும். இதெல்லாம் நான் செஞ்சிருக்கிறேன், ஏதோ காரணத்துல வீட்டுல கருத்து வேறுபாடு வரும், கொஞ்சம் வருத்தப்படுத்திருப்பேன் அந்த நேரத்துல, சில நேரம் உணர முடியாது, உடனே என்ன பண்ணிடுவேன் ஆபீஸ் கிளம்பிடுவேன், அதுக்குள்ளே ரியலைஸ் ஆயிடும், உடனே ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன், ஆமா தவறாக தான் சொல்லிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிடுவேன். இல்லைன்னு சொன்னா நான் அந்த அலையை இழுத்துட்டே போனா இன்னொரு ஜீவனை வருத்தம் கொடுத்துட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னா அது எனக்கும் துன்பத்தை கொடுத்துட்டே இருக்கும். ஏதோ அறியாமை சில நேரங்கள்ல கருத்து வேறுபாடுல நமக்கு உணர்வுகள் வந்துருது அப்படின்னாலும் உடனே அதை ரியலைஸ் பண்ணி உடனே சாரி கேட்டு நியூட்ரலைஸ் பண்ணி விட்டுடணும். அப்படி இல்லைன்னு சொன்னேன்னா அந்த எதிர்மறை வைப்ரேஷன் நான் வச்சுட்டே இருக்கிறேன்னு அர்த்தம். இதுதான் தத்துவம். அது போல மாற்றி இனிமையாக பேசுதல், ஒருத்தர் வராரு உங்ககிட்ட பேசுறாரு, அவரு ஞானத்துல உயர்ந்தவரா இல்லாம இருக்கலாம், அவருடைய கருத்தை சரின்னு வாதம் பண்ணலாம் உங்ககிட்ட, ஆனாலும் அவரை அப்படியே ஏற்றுக்கொண்டு நம்முடைய கருத்தை திணிக்காம அன்பான முறையில சொல்லலாம், அவர் ஏற்றுக்கலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுடலாம். அந்த அளவுல எந்த இடத்துலயுமே இனிமை காத்தல், நானே சிறந்தவன் இல்லாம எனக்கு எல்லாம் தெரியும் இல்லாம இனிமையாக பேசி அந்த பக்குவத்தை எல்லாம் வளர்த்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா எப்பவுமே நமக்குள்ள ஒரு இனிமையான வைப்ரேஷன் இருக்கும். அதுதான் அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல், எல்லாரையும் அப்படியே அவங்க நிலையில ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் அந்த டெவலப்மெண்ட் ஆஃப் மெக்னானிமிட்டி, மன விரிவுன்னு சொல்லுவாங்க, அது வளர்த்துக்கணும். சில இடங்கள்ல நான் உயர்ந்தவன் வரும்போது அந்த மனவிரிவு வராது, ஏத்துக்கிடாது, ஏன்னா அது அந்த இடத்துல ஒருவர் கீழே இருந்தாலும் நாம் அவரை ஏற்றுக்கொண்டு சமுதாயத்துல அரவணைத்து போகணும் வாழணும். அப்படி எப்போ அந்த பண்பு நல்லா வளருதோ நமக்குள்ள ஒரு இன்ப ஊற்று போல இனிமையான ஜீவகாந்தம் ஓட ஆரம்பிக்கும், அது எல்லா வகையிலும் நமக்கு வெற்றியை கொடுத்துட்டே இருக்கும் எங்க போனாலும். அதுதான் வாழ்க்கையினுடைய அம்சம் என்பதை புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு அந்த அலையின் தொடர்பு பற்றி இன்னைக்கு பார்த்தோம். வாழ்க வையகம், வாழ்க வளம், வாழ்க வளம்.